Hi dear, in last class we completed the exercise 6.3, now 6.4. See here, find the square root of each of the following numbers by division method. Up to this we will work out the prime factorization method. Now we are going to discuss about the division method. Okay, first this 1, 2, 1, 2, 3, 4, 5, 6. This is 6 sums I will work out. This 6 sums is homework for you. Okay, first sum is 2304. See here. 2304. This is new for you, so I am going to explain in Tamil. Just listen here. 2304. First one, the division method. Divide put 2304. This is the normal divide. Back side lande ipdi rendu number line potukonum two two numbers line potukonum idhukku enna meaning na nama keela irukumbodhu ovvoru digit a irangkuvom andha division la ana inge vandu rendu rendu digit a adha double double digit a keela irakkanum okay va suppose idhukku munadi one number irundhuna andha oru number mattum vechukonum okay va inge parunga ipo epdi irukuna 23 appo namak kedachirukka number enna 23 okay va as well as inge enna number potumo adhe number dhaan inge ponum okay va suppose na inge 5 potta appadina inge 5 porra maari irukum 5 5 is 25 idhu 23 da irukku so 4 porra 4 4 is 16 okay va long division ku idhu maari extend pannikite varanum na ena ipo subtraction pannunga so 13 13 la 6 position ah 4 7 இங்கே அது அப்படி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இறக்கும்போது இந்த ரெண்டு இந்த மூணு நம்பரையும் சேர்ந்து ரெண்டு நம்பரையும் இறக்கணும் ஸோ 04 ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன இங்கே ஒரு நம்பர் இருக்கும் இதே நம்பரால் தான் டிவைட் பண்ணுவோம் மற்ற நம்பரில் ஆனால் இங்கே வந்து இதே நம்பரால் இதை என்ன பண்ணணும்னா மேலே இருக்க நம்பரை டூவால் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எழுதிக்கணும் 8 ஓகேவா இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கே போடணும் ஓகேவா இந்த இந்த இங்கே போகிற நம்பரால் தான் இந்த நம்பர் அப்போ சப்போஸ் இங்கே ஒரு சப்போஸ் இங்கே ஒரு ஒன் போடுறேன் அப்படின்னா இங்கேயும் ஒன் தான் போடணும் இந்த ஒன்னால் தான் என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை டிவை மல்டிப்ளை பண்ணணும் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணால் 81 வரும் ஓகேவா இது வந்து சின்ன நம்பர் ஸோ 81 வேணாம் நான் இங்கே என்ன பண்ணுறேன் 2 போடுறேன் இங்கேயும் என்ன 2 இப்போ என்ன நம்பர் போட்டிருக்கேன்னா 2 போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ 2 2 சார் 4 2 8 சார் 16 இதுவே எப்படி வருது சின்னதாக வருது ஓகேவா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 4 கிடச்சிருச்சு ஓகேவா எந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அதாவது ஸ்கொயர் பண்ணும்போது லாஸ்ட்டில் வந்து 4 கிடைக்கும் அப்படின்னா 2 ஸ்கொயர் வந்து 4 கிடைக்கும் அஸ் வெல் அஸ் 8 ஸ்கொயர் வந்து 64 லாஸ்ட்டில் 6 கிடைக்கும் 4 கிடைக்கும் ஓகேவா அதனால் நான் இப்போ இங்கே என்ன நம்பர் போடுறேன் அப்படின்னா 8 போடுறேன் இங்கேயும் 8 8 8 சார் 64 64க்கு 64க்கு 4 கேரியிங் 6 8 8 சார் 64 64 ப்ளஸ் 6 இஸ் 17 ஸோ 0 இந்த செகண்ட் போடுற நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த லாஸ்ட்டில் இருக்க நம்பரை வச்சு தான் செகண்ட் போடுற நம்பரை கண்டுபிடிக்கிறோம் மறுபடியும் இதே சமயம் நான் அவுட் புட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 2304 என்ன பண்ண சொன்னேன் லாஸ்ட் ரெண்டு ரெண்டாக லைன் போட்டுக்க சொன்னேன் 23 இருக்குது ஸோ 4 போடுறேன் 4 4 சார் 16 இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 7 கிடைக்குது நெக்ஸ்ட் நம்பரை கீழே இறக்குறேன் 2வால் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுறேன் 8 மறுபடியும் என்ன போடுறேன் 8 போடுறேன் ஸோ 704 0 ஃபோர் ஸ்கொயர் ரூட்டாக 2304 இஸ் 48 இந்த மேலே இருக்க நம்பர் தான் ஓகேவா நவ் வி ஆர் கோயிங் டு செகண்ட் சம் செகண்ட் சம் இஸ் 4489 இங்கே பாருங்கள் 4489 டூ டூ நம்பர்ஸாக முதல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா ஸ்கொயர் டேபிள் சொல்லி பாருங்கள் ஒன் ஸ்கொயர் 40 அபோவ் வரணும் ஸ்கொயரில் வந்து 40 அபோவ் இல்லைனா 40 பிலோ இப்போ 6 ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 36 பட் 7 ஸ்கொயர் 49 ஸோ இங்கே 7 போட்டோம்னா நமக்கு 49 ஆகிடும் அதனால் நான் 6 போடுறேன் ஸோ 36 சப்ராக்ஷன் பண்ணால் 8 வரும் இங்கே 8 இங்கே 9 ஓகேவா இந்த 6-ஐ 2வால் மல்டிப்ளை பண்ணால் 12 இந்த 2வால் மல்டிப்ளை பண்ணி போடணும் இங்கே என்ன நம்பர் வரணுங்கிறத நான் எதை வச்சு கண்டுபிடிக்க சொன்னேன் லாஸ்ட் டிஜிட்டை வச்சு கண்டுபிடிக்கணும் ஓகேவா எதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 9 வரும் அஸ் வெல் அஸ் 3 ஸ்கொயர் வந்து நமக்கு 9 ஓகேவா ஸோ நான் இங்கேயும் 3 போட்டேன் இங்கேயும் 3 போடணும் ஸோ 123 ஆகும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் 3 3 சார் 9 6 இவ்வளோதான் வருது
ஓகேவா? இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ஸ்கொயர் இப்போ எதை ஸ்கொயர் பண்ணும்போதுன்னா செவன் ஸ்கொயர் வந்து 49. ஸோ நான் ஸ்பேஸில் நமக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். ஸோ நான் இதுக்கு வேலை என்ன பண்ணுறேன், 7 போட்டு பார்க்குறேன். 49 9 கேரியிங் 4, 7 டூ சார் 14, 14 ப்ளஸ் 4 18, 8 கேரியிங் 1, 7 8. ஸோ இந்த ஆன்சர் கிடைச்சிச்சா, ஸோ நீங்கள் என்ன போடணும், 7 போடணும். 889, ஸோ திஸ் இஸ் 0. Therefore, square root of 4489 equal to 67. Okay, wow. Now, third sum is home third, fourth is homework for you. I am moving to the fifth sum. Fifth sum is 3249. I put the bar. So, the number is 32. We shall be know 5 5 is 25. If we subtract, we will get 7. This 49. Okay. So if I multiply by 2 means 10 I will get. Again I am going to see here 10 and directly I am keeping 7. 49 9 carrying 4. So 4 7. So this one we are getting. So 7 7. 49 0. Therefore, square root of 57, sorry, square root of 3249 equal to 57. Next, sixth sum. Sixth sum is 1369. Line put it at 30. So, 1 square 1, 2 square 4, 3 square 3 square 9, 4 square 16, 4 square put on 16 iron, so 3 square, 3 3 is a 9. Subtraction pannamna, 4 kadeko, 6, 9. Okay, wow. So 2 all multiply panni, 6 ayla dirke. So 6, inge vandhu 9 vandhirke. So now first 7 pottu pakra. 7, 7, 49, 9, carry 4, 42, 36. So 7 now. இங்கேயும் 7, இங்கேயும் 7 போடணும். இப்போ செகண்ட் போடுற நம்பரால் தான் இங்கே இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 469 கிடைக்குது. ஸோ 0. ஓகேவா? தெர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1369 = 37. நவ் வி வில் மூவ் டு த சி, செவன்த் அண்ட் எயித் இஸ் ஹோம்வொர்க் ஃபார் யூ. நைன்த் சம், நைன்த் சம் இஸ் 576. நைன்த் சம் 576. 2 2 1. ஸோ 2 இந்த ஒரே ஒரு டிஜிட் தான். ஓகேவா? ஸோ 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9 ஆட். ஸோ 2 ஸ்கொயர் 2 2 4 1 76. 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. லாஸ்ட்டில் 6 வரணும். நான் ஒன்று என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து பெரிய நம்பராகவே போடணும். 6 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 66 வரும். லாஸ்ட்டில் வந்து 6 வரும். அதுக்காக 36 6 6 கேரியிங் 3, 24 27. ஸோ பெருசாக வருது. நான் என்ன அகெயின் என்ன பண்ணுறேன், 4 போட்டுக்கிறேன். 4 16 6 கேரியிங் 16 17. ஓகேவா? சப்போஸ் ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் போகும்போது உங்களுக்கு ஆன்சர் வேணும், சின்ன நம்பர் போட்டு ஸ்டார்ட் ப்ளான் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ணணும், 4 போடணும். 1000 176 0. தேர் ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576 ஈக்குவல் டு 24. நவ் 10th சம், 1024. 2 2 1 10 வருது. அப்போ 3 3 9. ஸோ 124. 2 மல்டிப்ளை பண்ணால் 6 வருது. ஸோ இங்கே 2 போடலாம். 62 4 12 சொல்றது. ஸோ 2 4 square root of 1024 equal to 32. So this sum, 6 sums I completed. This 6 sums is homework for you. Okay. Now I am moving to the second sum. See the second sum. Find the number of digit in the square root of the each of the following numbers without any calculation. இதோட ஸ்கொயர் ரூட், இதை இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எத்தனை நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் வந்து எந்த கால்குலேஷனும் போடக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் வந்து ரெண்டு டிஜிட் அப்போ ஈவனாக இருந்ததுன்னா அது ஃபார்முலா 1/2. இதில் 3 இருக்குது. ஆட் நம்பராக இருந்ததுன்னா 1+1/2.
என்னங்கிறது நம்பர் ஆஃப் டிஜிட் ஓகேவா. இதில் போட்டு நம்ம போடலாம். ஸோ நவ ஐ எம் டு ஒர்க் அவுட் இன் திஸ் ஐ எம் கோயிங் டு டூ ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் ஃபிஃப்த். திஸ் டூ இஸ் ஹோம் ஒர்க் ஃபார் யூ ஓகே. செகண்ட் ஒன் ஃபோர் சம் 64. This is even, therefore number of digit in square root equal to n by 2, that is 2 by 2, so 1. Okay. Second sum is 144. This is add. Therefore, number of digit in square root equal to n plus 1 by 2. Here 1, 2, 3. So 3 plus 1, 4. 4 by 2. So the answer is 2. Now fifth sum. Fifth sum is 390625. Fifth sum 1, 2, 3, 4, 5, 6. So this is even. Therefore, number of digit and square root equal to n by 2. So we have 6. 6 by 2, 3. Therefore, 3. Okay. Now I am moving to the third sum. Third sum. Find the square root of the following decimal numbers. Okay. Decimal number ku square root kandupidikka solirukanga. Division method. So first three sums I am going to do. Balance two sums is homework for you. Just see here. First sum is 2.56. Third Roman. First sum is 2.56. See here, 2.56. Two two numbers are bar. Okay, 2. So 1 is 1. 1. So next we are getting down the dot after digit. So here I am keeping dot and then after. Okay, 1 into 2. So here what number we have to do? See, I am going to put 6. That is 6. Carrying 3, 12, 15. So it is correct. So 6, 6. So 156, 0. Therefore, square root of 2.56 equal to 1.6. Next, second sum. Second sum is 7.29 bar. Okay. 7. So 2 square 4, 3 square 9, so 2 square only 2, 2, 4, so we have 3. I am getting down dot after this, so I keep the dot and then I am getting down. Okay, dot is the dot, I am going to whole number. So 2 2 sir 4. In the number 4 is 7. 49.9 carrying 4, 28, 32. So it is correct, you know. So 7, 7. 329, 0, therefore square root of 7.29 equal to 2.7. Now we will move to the third sum. Third sum is 51.84. Okay. 0.84, 2 2 numbers. Okay. 51. 7 sevens are 49. So 2, keep the dot, 84. 7 to sir 14. Here we need 2. 4. So 2 square is 4. So I am just taking 4, 8. So this is correct. So 2, 2. 284. Therefore, square root of 51.84 equal to 7.2. Okay. I completed the first three sums. Fourth and fifth is homework for you. Now I am moving to the fourth sum. Fourth sum. See here. Find the least number which must be subtracted from each of the following numbers. Show us
to get a perfect square subtract third கேக்குறாங்க ஓகேவா கொடுத்திருக்க நம்பர்ல இருந்து எந்த நம்பரை நம்ம subtract பண்ணும்போது இந்த நம்பர் வந்து perfect square நம்பர் ஆகும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் from also find the square root of the perfect square so obtain நம்ம subtraction பண்ணி ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும் அதோட square root-உம் கேக்குறாங்க ஓகேவா last exercise-ல என்ன பார்த்தோம் எந்த நம்பர் multiplication பண்ணனும் divide பண்ணனும் பார்த்தோம் multiplication divide அப்படினா எப்பயுமே prime factorization போடணும் subtraction addition சொன்னாங்கன்னா நான் division method போடணும் so இதுலயும் நான் first three sums I am going to work out balance two sums is homework for you so first sum is 402 see here fourth roman first sum is 402 division method okay so 22 so 22 sir 402 okay if I multiply by 4 I will get 4 ஓகேவா இங்கே இருக்கிறதே 4 பட் நமக்கு இங்கே இருக்கிறது என்ன 2 தான் ஸோ என்ன நம்பர் சப்ராக்ட் பண்ணணும்னா 2 பண்ணும் தெர்ஃபோர் வி வாண்ட் டு சப்ராக்ட் 2 ஃப்ரம் 402 தெர்ஃபோர் நியூ நம்பர் ஈக்குவல் டு 402 மைனஸ் 2 தட் இஸ் 400 So 400 க்கு போறேன் ஓகேவா so 2 2 4 இங்க double zero இருக்கு so 10 போட்டா இப்போ 4 ஆல மல்டிப்ளை ஆகுதா so இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 போறோம் so 0 0 0 0 0 0 therefore square root of 400 equal to 20 now I am moving to the second sum Second sum is 1989. So 22 4 4 sir 16. So 3 8 9. Okay. 2 ala multiply panna 8. So inge enna number porradu appdin paakanum. Okay va. Idu vandu potu paatha da mudiyum. So 8 3 ala porren. 3 3 sir 9. 8 3 sir 24. ஓகேவா ஸோ 8 9 ஆன முடியாதுனா 7 போட்டு பார்க்கலாம் கிட்டது 49 9 கேரியிங் 4 32 36 ஸோ இது கொஞ்சம் நியரஸ்டாக வருது ஓகேவா இதுக்கு மேலே நம்ம எதுவும் ஓகே ச 8 போட்டு பார்க்கலாம் 64க்கு 4 கேரியிங் 6 64 17 இது வந்து நியரஸ்டாக வரல ஸோ இது கொஞ்சம் நியரஸ்டாக வரனால போடுறேன் 7 7 So 369 நமக்கு ரிமைண்டர் என்ன வருது 20 வருது ஸோ நம்ம எதால் சப்ராக்ட் பண்ணணும் 20 இந்த 4 வி வாண்ட் டு சப்ராக்ட் 20 ஃப்ரம் 1989 தட் 4 நியூ நம்பர் 1989 மைனஸ் 1969 okay again for this square root 4 4 16 8 so 369 how we will get 7 369 therefore square root of 1969 equal to 47 This division also no need. From here itself we know that is the 47 is the square root. Okay. Next is third sum. Third sum is 3250. Two numbers. 5 5s are 25. We keep 6 means it will be 36. So 25. 7 5 0. So 10. 750 இது வந்து நம்ம போட்டு பார்த்துதான் டென் நான் அப்ராக்சிமேட்லியே ஒரு 7 வைக்கிறேன் 499 கேரியிங் 4 ஸோ 4 7 ஸோ 7 வச்சா 749 வருது 750 இருக்கு ஸோ 7 வச்சுக்கலாம் 749 ஸோ ஆன்சர் என்ன வரும் 1 வரும் தெர்ஃபோர் வி வாண்ட் டு subtract
1 from 3250. Therefore, the new number. New number equal to 3250 minus 1, so 3249. From first itself we know square root of 3249 equal to 57. Okay. Here balance two sums is homework for you. 825 and 4000 is homework for you. Now I am moving to the fifth sum. See here, find the least number which must be added to to each of the following numbers so as to get the perfect square. இல்ல இத ஆட் பண்ணனும் கேக்குறாங்க. சோ கீழ நமக்கு பேலன்ஸ் வரது நாம ஆட் பண்ண போறோம். சோ இது இன் திஸ் ஐ அம் கோயிங் டு டு ஃபர்ஸ்ட் டூ சம்ஸ் பேலன்ஸ் தி சம்ஸ் இஸ் ஹோம்வொர்க் ஃபார் யூ. ஃபிஃப்த் ரோ ஒன் ஃபர்ஸ்ட் சம் இஸ் 525 டபுள் டிஜிட். ஓகே 2 2 4 125 4. So approximately I am keeping 4. 16 6 carrying 1, 16 17. This is self going higher. So 3 means 9 12. This is also higher. So here we have to keep 2 only. 4 8. Okay. So I am going to keep 2 2 2. 84. Subtraction panna 1. So 4. 41. Okay. Therefore, 22 squared pannum bodhu vara answer vida idu eppadi irukku chinnada irukku. Okay. So next perfect square. Sorry, idu vandu perusa irukku. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 23. ஸோ 23 ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 529 கிடைக்கும். ஸோ இது 529 வரணும்னா இதோட நம்ம என்ன ஆட் பண்ணும், 4 ஆட் பண்ணும். தெர்ஃபோர் வி வாண்ட் டு ஆட் 4 வித் 525. தெர்ஃபோர் த நியூ நம்பர் ஈக்குவல் டு 5 plus 4 529. Square root of 529 equal to we know that is 23. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ 22 ஸ்கொயர் இந்த மேலே வருதுல அதுக்கு ஸ்கொயருக்கு வரல. ஸோ நெக்ஸ்ட் நம்பரோட ஸ்கொயர் பார்த்துட்டு அது அந்த நம்பர் ஸ்கொயராக மாறணும்னா இதுக்கு எவ்வளோ ஆட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நான் ஐ எம் கோயிங் டு செகண்ட் சம். செகண்ட் சம் 1750. 4 4 16 150. Okay, so 8. Approximately I am keeping 3. 9 8 3 sir 24. This extra, so I am keeping 2. 4 16, this is also extra, so I am keeping 1 1 8. So 181. Subtraction panna 9 6 69. So 41 square vida idu eppadi irukku greater ah irukku. Next square number 42 square. So 42 square panni paakalam. 42 into 42. So 4 8 8 16. 4 16 6 carrying 1 7 1 7 6 4. ஓகேவா? ஸோ இந்த நம்பரை கம்பேர் பண்ணுங்கள். நமக்கு எவ்வளோ ஆட் பண்ணும், 14 ஆட் பண்ணுவோம். ஸோ 4 வி வாண்ட் டு ஆட் 14 வித் 1750. New number equal to 1750 plus 14, that is 1764. Therefore, square root of 1764 equal to 42. Up to this, the class is over. In next class, we will move to the sixth sum. Do the homeworks. Okay, thank you, dears.